நாங்கள் எங்கே இருக்கோம்னா எண்ணூரில் தாளங்குப்பத்தில் இருக்கோம். இங்கேருந்து தான் ஒரு அண்ணன் எங்களை வந்து நடுக்கடலுக்கு கூட்டு போக போகிறார் போட்டில். ஸோ இது எப்படி இருக்குது, அதாவது டாப் இப்போ நாங்கள் போட்டில் ஏறுறதுலேருந்து நாங்கள் அந்த நடுக்கடல் போகிற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்கள் காட்டுறோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இவர் தான் ஸ்ரீதரன், இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் மேனேஜரே இவர் தான். வணக்கம். இந்த போட்டில் தான் இப்போ நம்ம நடுக்கடலுக்கு போக போகிறோம். இப்போ தான் ஃபிஷிங் போயிட்டு வந்தனால அவங்க அந்த போட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. ஊதுவாங்க, இது தட்டிட்டு இதை எடுத்தனா அந்த ஊதுற சந்து விளம்பர சந்துன்னு நாங்கள். ஆ, எங்கே போட்டு அப்படியே நடுவில் உட்காந்து ரீச் ஆகி போட் ஏறி இப்போ ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செல்வானா என்ன சொன்னாங்கன்னா, எடுத்தோடனே நம்ம கடலுக்கு போவோம்னா நம்ம பேக் வாட்டர்ஸ்லேயும் ஒரு ரைட் போகலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்களும் இதுக்கு மாதிரி பேக் வாட்டர்லலாம் போன ஞாபகம் இல்லை. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வேறு லெவலில் பேக் வாட்டரே வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்மூத்தாக காமாக ஒரு ரைட் போனால் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கூட சொல்லலாம். தெரியல, ஆனால் அந்த குத்துவிளக்கு பார்த்தா நிஜமாவே அதெல்லாம் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இந்த இடத்துலலாம் கட்டியிருந்தாங்கன்னா நிஜமாவே வேற லெவலில் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆளு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க, அதனால சரின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி நடந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே மண் தெரியுது இல்லையா, அதுக்கு அந்த சைடு தான் கடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த சைடு தான் போக போகிறோம். கரெக்டாக அந்த பேக் வாட்டரும் கடலும் அந்த மீட் ஆகிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருவான். அதனால் அவங்க அந்த கயர்லாம் எங்களை பிடிச்சிக்க சொல்லிட்டாங்க, அதனால் கேமராலாம் உள்ளே வச்சிட்டோம். அந்த கிராசிங் மட்டும் ரொம்பவே பயமாக இருந்துச்சு, போட் அப்படியே பயங்கரமாக ஆடிச்சு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் போவோம்ல, அந்த ஒரு த்ரில்லாம் இருக்கும் அதில் வந்து. இத்தனைக்கும் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சே ஒரு த்ரில் வரும்ல. இதில் வந்து எப்படின்னா செல்வானா வந்து சேஃபாக தான் பார்த்துக்கிட்டாங்க, போனால் நம்ம தான் நடக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த சாதா போட்டிங்கே பயம், ஆனால் என்னன்னு தெரில இந்த கடல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ட்ரீமில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் என்னென்னா, நம்ம ரெகுலராக இந்த மாதிரி போட்டிங்லாம் போகிறது இல்லை. ஸோ சி சிக்னஸ் தான், எனக்கும் வாமிட் வந்துச்சு, தீபிகாவுக்கும் வாமிட் வந்துச்சு. லெமன் எடுத்துகிட்டு வரலையான்னு அந்த கேட்டாங்க, நாங்கள் அது ஸ்ட்ரைக் ஆகல எடுத்துகிட்டு போகல. ஆனால் நீங்கள் லெமன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெருசாக வாமிட்லாம் வராது. இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போனதே இல்லை. இப்பயும் வந்து நாங்கள் சும்மா இந்த அளவுக்குலாம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. சும்மா ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சா அப்படியே நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ அடி ஆழத்தில் இருக்கோம்னே தெரியல. அதுவும் அதுவும் இல்லாமல் அந்த சுற்றியுமே நம்ம எந்த பார்த்தா சுற்றி ஃபுல்லாகவே கடல் தான் தெரியுதா, அது அது ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. நடுக்கடலில் போட் ஓட்டினதுலாம் ஒரு மாதிரி பங்கமாக இருந்துச்சு. அதாவது செல்வான் பின்னாடி இருக்க வரைக்கும் எதுவுமே தெரியல, அவர் ஏதோ பிடிச்சிட்டு இருந்தாரா இல்லை என்னன்னு தெரியல. அவருக்கு அவர் முன்னாடி போனார் என்ன தனியாக பிடிச்சிக்க சொல்லி. ஐயோ, அந்த அலை வந்து அடிக்கிறதுக்கும் அது பிடிக்கிறது வந்து ஈஸிலாம் இல்லை, ஒரு மாதிரி நம்ம பயங்கரமாக ஷேக் ஆகும். நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும், நம்ம ஏதாவது பேலன்ஸ் விட்டோன்னா அங்கேயே போட் அப்செட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து அதானி போர்ட்டோட ஒரு சைடு. ஆமாம், இங்கே நம்ம வந்து அலோடு இல்லை, பட் ஆனால் சும்மா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். போன உடனே சர்வலைன்ஸ் கேமராவில் பார்த்துட்டு அவங்களோட இதுலேருந்து வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஐயோ வந்து கேமராலாம் பிடிங்கிடுவாங்களோ. அவங்க வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் செல்வானாக்கு வந்து செல்வானா சொன்னாங்க, பயப்படாதீங்க இது ரெகுலர் தான், அடிக்கடி இது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா கேமராலாம் இருக்குல்ல. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணல, நாங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் அந்த பார்டர் கிராஸ் பண்ணோடனே அவங்க போயிட்டாங்க. போட் ஓட்டுறது, எழுந்து நின்று இந்த டைட்டானிக் போஸ்ட்லாம் கொடுக்கறது, இப்படி நிறைய ஆட்டம் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே நான் உட்காந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப லாங் ரைடாக போயிட்டுருந்தோம், சீ சிக்னஸ் வேறு எனக்கு மேலே, நான் அப்படியே உட்காந்துட்டேன், அப்படியே ரிலாக்ஸாக ரசிச்சுட்டு அப்படியே இருந்துகிட்ருந்தோம். எனக்கு ஆக்சுவலி இந்த காரில் போடுறது இல்லைன்னா இந்த ஏசி பஸ்ஸு இதுவே வாந்தி வரும், அதனால போட்லலாம் அந்த அண்ணன் சொன்னாங்க அவங்களுக்கே வந்து அப்பப்போ வாமிட் வருமா, அவங்க ரொம்ப பழகினால தெரியல, அதனால எனக்கு சொல்லவா வேணும். நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸாவது வாமிட் எடுத்திருப்பேன், அந்த சாக்லேட் இருக்க போய் கொஞ்சம் சமாளித்தேன். இந்த கப்பல் வந்து எப்பயோ ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து நார்மலான போட் ரைட் மாதிரி இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது உங்கள் லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இது வேறு மாதிரியான ஒரு திரும்பி கொடுக்கும், அது வந்து நரேட் பண்ண முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ த்ரில்லிங், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆடியோ இல்லையா? ஆடியோ இல்லை. நான் பண்ணுறானுங்க பாருங்கப்பா. கேட்கும் கேட்கும், அதில் மைக் இல்லாமல். அதே வேணாம் விடும். இவர் தான் ரொம்ப நன்றிங்க செல்வகுமார்.